தருவானது. அல்லாஹ் மனிதர்களாகிய நம் வாழ்வின் ஆரம்பத்தை பற்றி கூறும் பொழுது, உலகத்தில் மனிதர்கள் வாழ ஆரம்பித்ததை பற்றி கூறும் பொழுது, மனித சமுதாயத்தின் ஆரம்பத்தை பற்றி கூறும் பொழுது, அல் குர்ஆனிலே தெளிவாக கூறுகின்றான், மனிதர்களே இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லது அவன் எத்தகைய தெரியுமா, ஹலக்கலக்கும் மின் ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, உங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு ஒரு உயிரில இருந்து தான் படைத்திருக்கிறார், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு உலகத்துல 700 கோடிகளை மக்கள் தாண்டி இருந்தாலும், 725 கோடிகளை தாண்டி இருந்தாலும், இதனுடைய ஸ்டார்டிங் ஆரம்பம் ஒரே ஒரு உயிர் நஃப்ஸு வாஹிதா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் கூறுகிறான், ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, முதலாவது ஒரு உசுரை படைச்சோம், பிறகு அந்த உயிரில இருந்து அவருடைய மனைவியை படைத்தோம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பின்னால அந்த ரெண்டு பேர்ல இருந்தும் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் நாங்கள் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் மனிதனுடைய ஆரம்பத்தை கூறும் பொழுது கூறுகிறார். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள இருந்துதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் படைச்சு என்று சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அல்லாஹ் ரப்பல் ஆயிஸ்ஸத் இந்த மனித இனத்தின் திருஷ்டியை, இன திருஷ்டியை அல்லாஹ் உலகத்துல ரெண்டு பேர்ல இருந்து ஆரம்பிச்சு, அதற்கு பின்னால அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஏற்பாடு, ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்து வாழ்வதன் மூலமாக ஒரு குழந்தை, அவர்களுக்கு ஒரு குழந்தை, அவர்களுக்கு ஒரு குழந்தை என்று அல்லாஹ் ரப்பல் ஆயிஸ்ஸத் மனித சமுதாயத்தை பெருக்கிக் கொண்டே சென்றான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இப்ப இரண்டு பேர் சேர்ந்தாத்தான் வாழ்ந்தாத்தான் புள்ள பறக்கும், இந்த உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு ஃபீலிங், மோகம் என்ற கூடிய ஒரு உணர்வு அல்லாஹ் ஒவ்வொரு ஆணிலையும் ஒவ்வொரு பெண்ணிலையும் பருவ வயது அடைஞ்சத்தோட போடுறான். எங்களோட உடம்புக்கு தண்ணி தேவை. இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, மனுஷன் உடம்புக்கு தண்ணி தேவை, இல்லைன்னா இந்த உடம்பு வளராது. எனவே அல்லாஹ் எங்களுக்கு தாகத்தை தாரான், சும்மா தண்ணி குடிக்கன்னா குடிக்க மாட்டோம். எனவே அல்லாஹ் தாகத்தை தந்து எங்களை பிரஷர் பண்ணுறான், நீங்க தண்ணிய குடிங்க, உடம்புக்கு உணவு தேவை, இல்லைன்னா இந்த உடம்பு வளராது. எனவே அல்லாஹ் பசி என்ற கூடிய ஒரு உணர்வை எங்களுக்கு தந்து பிரஷர் பண்ணுதான், நீ தின்னு. மனிதனுக்கு ஓய்வு தூக்கம் தேவை. எனவே அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டும் பொழுது எங்களுக்கு தாங்க முடியாத தூக்கத்தை போட்டு எங்களை தூங்க வைக்கிறான். எங்கட ஆரோக்கியத்துக்கு எங்கட நலவுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் மருந்து தார மாதிரி வற்புறுத்தி அல்லாஹ் எங்களுக்கு தாரான். இதே போன்றுதான் இந்த உலகம் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உருவாக்கின ஒன்றுதான் ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய டீனேஜ்ல கால் வைக்கும் பொழுது அவர்களுக்கு உரைக்கக்கூடிய எதிர்பார் ஹோமோன். ஒரு ஆம்பளை புள்ளனும் பொழுது அவருடைய டீனேஜ் தாண்டும் பொழுது பெண்களின் மேல் ஒரு மோகம், அதே போல ஒரு பொம்பளை புள்ள அதனுடைய டீனேஜ் தாண்டும் போது ஆண்களின் மேல் ஒரு மோகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இது ஒரு நியமம். கணவன் மனைவி கிடையில ஒரு முஹப்பத் வருது பாருங்க, இது நாங்க உருவாக்கினது என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆணுக்கு பெண்ணின் பக்கமும் பெண்ணுக்கு ஆணின் பக்கமும் ஒரு தேவை இல்லை என்று சொல்லி வந்துட்டு சொன்னால் உலகத்துல மனித சமுதாயம் வாழாது. கணவன் மனைவியை கவனிக்க மாட்டாங்க, கணவன் மனைவி கணவனை கவனிக்கவும் மாட்டாங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எனவே அல்லாஹ் ஒரு நியமத்தாகத்தான் எங்களுக்கு அன்பை பாசத்தை எங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துல போட்டிருக்கிறான். ஆனா அதே நேரத்தில் ஏனைய உணவுகளுக்கு எப்படி சருத்து சரல் இருக்குதோ, எங்களோட நடத்தைக்கு சரத்து பரல் இருக்கிற மாதிரி, எங்களோட வியாபாரத்துக்கு சரத்து பரல் இருக்கிற மாதிரி, ஒரு ஆண் ஒரு பெண் மீது மோகம் வந்துவிட்டால், ஒரு பெண் தனக்கு ஒரு ஆணின் மீது ஆசை வந்துவிட்டால், அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்
சில கண்டிஷன்ஸை வச்சிருக்கிறான். அதுதான் அக்துன் நிகா, திருமணம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார்கள், திருமணம் இல்லாம திருமணத்துக்கு முன்னால திருமணம் பண்ணாம உங்களோட எஃபேர், உங்களோட தொடர்புகள் இது என்ன? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆண் அந்நிய பெண்ணை தொடுவதற்கு தானே, அதை விட சிறந்தது கருப்பு நிற சேற்றில் விழுந்து புரண்ட ஒரு பன்றியை தொடுவது என்றார்கள். சுபஹானம், நினைச்சு பார்க்கணும். நீங்க ஒரு பொம்பளை தொடுறது, ஒரு பன்றி செஞ்சீர், அது அசிங்கம், அதுல கருப்பு இன்னும் அசிங்கம், அது சேத்துல பிறந்திருந்த எவனாவது கிட்ட போவானா? அதை குதிக்கிற சிறந்தது ஒரு பொம்பளை நம்ம அவனை கைப்படுறது. நாங்க சொல்லலாம், ஏன் இஸ்லாம் இவ்வளவு வற்புறுத்துதல் சொன்னால், மத்த பாவம் மாதிரி இல்ல. நீங்க ஹராத்த திண்டா பாய் உங்களையோட முடிஞ்சு, ஹராத்த குடிச்சா உங்களையோட முடிஞ்சு, நீங்க களவெடுத்தா எடுத்தவன் களவெடுக்கப்பட்டவனோட முடிஞ்சு. ஆனா இந்த இல்லீகல் எஃபேர், தொடர்பு, காதல், கத்திரிக்காய், பண்டக்காந்து நீங்க தடம் மாறது இருக்குதானே, இது மானத்தோட விளையாடுறது, மரியாதையோட விளையாடுறது, குடும்ப மரியாதையோட விளையாடுறது. அது மட்டுமல்ல, தாய் பாப்பந்த மானத்தோட விளையாடுறது. ஒரு ஆம்புல ஒரு பொம்பளையோட கலவுறதா உங்களுக்கு எதுக்கு போமிஷன் தெரியுமா? ஒரு பொம்பளை புள்ளைய பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு போமிஷன் இருக்குது, அந்த பிள்ளையோட உம்மாட்ட வாப்பாட்ட போய் கேட்கறது, அவ்வளவுதான். சிலர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த புள்ளைட்ட கேட்கலாம் உனக்கு புரியுமா? ரெண்டாவது பேச்சுக்கு இடம் இல்லை. எஸ் என்ற பதில் வந்தால் அந்த புள்ளைக்கு யாரு வழிகாரரோ அவர்த்த போய் சொல்லி நிக்கா முடிஞ்சு, அதாவது கபில் தூ நிக்காவாதிக்கு இது நடக்கணும். சேர்த்து வச்ச, சாத்தியா ஓடின, மாலை போட்ட, சமணம் கொண்டாந்த, சென்னாலை கொடுப்பு கொண்டாந்த வச்சுட்டு பேசுறதுக்கு இஸ்லாத்துல எந்த ராய்ப்பும் இல்லை. எப்ப பொண்ணுட நாமாவோ பாப்பாவோ ரெண்டு சாட்சியோட வந்து ஜவ்வஜத்துக்கோ பிந்தி அல்லது ஜவ்வஜத்துக்கோ ஒகுத்தி, ஏந்த சகோதரிய முடிச்சு தாரேன் அல்லது ஏந்த மகளை முடிச்சு தாரேன்னு சொல்லி நீங்க கவிழ்த்து சொல்லி ஏற்றுக்கொள்றீங்களோ, அதற்கு பின்னால்தான் செகண்ட் வேர்ட் உங்களுக்கு பொம்பளையோட பேசணும். ஆனால் கணியத்துக்குரிய கனவான்களே, இந்த ட்ரெடிஷன் இன்றைக்கு இல்லாம போனத்தால, இந்த நிலவரை இன்றைக்கு இல்லாம போனத்தால, வெஸ்டர்ன் வேர்ல்ட், அது இல்லாம பாப்பா, வெஸ்டர்ன் வேர்ல்ட் இன்றைக்கு கீழாஞ்சி கொண்டிருக்கிறது. ஹியூமன் ரைட், ஓபன் செக்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பேர்ல யூரோப் கீழாஞ்சி கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டு எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக் எனக்கு ஞாபகம், ஆம்பளையும் ஆம்பளையும் பொம்பளையும் பொம்பளையும் 2500 ஜோடு முறையா கல்யாணம் முடிச்சு சீரழிஞ்சு போச்சு. 1979 ஆண்டு மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன்ஸ் வெளியாக்கினார் உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், செக்சுவல் எஜுகேஷன் ஃபார் மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன்ஸ். 79 ஆண்டு அவங்க சொல்றாங்க, அமெரிக்காவில் 164% பெண்கள் 2வது தொடர்பு வைத்தவர்கள். நான் இல்லை, 2018 என்ன ஆளாத்தோ தெரியா, சின்னாசிதமாகியது. எப்ப இஸ்லாம் தினா கிட்ட போவானம் என்று சொல்லிச்சு கண்ணியத்துக்குரிய கடவுள்கள், UN AIDS அவர்களுடைய டேட்டா 2017 ஸ்டேட்மெண்ட், 36.7 million பீப்புள் ஆர் லிவிங் வித் HIV குளோபலி. சுபஹானம், 36.7 million மக்கள் உலகத்தில் எய்ட்ஸோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சுபஹானம், நான் வந்து இல்லை, இஸ்லாம் வாழும் என்றது இதை காமன் ஆக்கினாங்க. இந்த சைட செக்ஷுவல் எஃபேர்ஸ் அவங்க லீகல் எஃபேராக மாற்றினார்கள், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயர்ல. இந்த பயான கேட்கிற பெற்றார்களும் தான் பிள்ளைகளும் தான் விலகிக்கோங்க. கரு கலைப்பு வரைக்கும் செல்லக்கூடிய அதிகமான தொடர்புகள் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்சது.
கொடுத்துட்டு இவர் பின்னுக்கால நடக்கிற மகள் அபாய் போட்டு முன்னுக்கால போன் பேசி பேசி நடக்கிற நடக்குதா இல்லையா? இல்ல இல்லைங்களா? இந்த யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷன் படிக்கிற புள்ள நல்லா விளக்கிக்கோங்க, நாடில் முஸ்லீம்கள் இல்ல, நாங்க மைனாரிட்டிஸ் தான், பட் ஒவ்வொரு தனி நபரும் நாங்க முஸ்லீம். நீங்க கேம்பஸ் போனதுக்காக வேண்டி, யூனிவர்சிட்டி போனதுக்காக வேண்டி உங்களுக்கு ஆறாம் ஆனால் இல்ல, தினாத பேர உங்களோட இல்லீகல் அஃபேர்ஸ், உங்களோட தரைக்கட்ட உறவுகளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பேரை வச்சதுக்கு சொல்வார்கள். நான் வளமையா சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான், இஃப் யூ கால் கிங் எம்பையர் கிங் ஆர் பிரின்சஸ், த டோங்கி வில் நெவர் சேஞ்ச், த டோங்கி இஸ் டோங்கி. நீ ராஜா என்று ராணி என்று சக்கரவர்த்தி என்று கழுத ராணியாவது இல்லை, கழுத கழுத தான். பங்க கேட்ட தொடர்புக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயர்ல இன்றைக்கு நாடு சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது, கேட்டகரி வச்சிருக்கிறது. ஜிப்பா போட்டவங்க, தாடி வச்சவங்க, சொப்பி போட்டவங்க, பருத்த போட்டவங்க இருப்பாங்க. இந்த வார்த்தையை நான் மிம்பர்ல பேசுறதுக்கு முத்து மன்னிச்சுக்கோங்க, சில விஷயம் உடச்சு பேச வேண்டிய சமான் இருக்கிறோம். ஜிப்பா போட்டவரு, தாடி வச்சவரு, அவர் சும்மா புள்ளைய பார்க்கல, இல்ல பருதா போட்டவரை பார்க்கல, ஏதாவது என்ன படித்தவங்க. இவன் டாக்டருக்கு கேம்பஸ்ல படிக்கிறவங்க, இவர் இன்னொரு டாக்டருக்கு கேம்பஸ்ல படிக்கிறவங்க, ஒரே கொக்கா கோல போட்டு ரெண்டு ஸ்டோ போட்டு அடிக்கணும், பேராதனியில சுத்தேனும். ஏங்க டாக்டருக்கு டாக்டர் ஹலாலா, லோயருக்கு லோயர் ஹலாலா? விலகிக்கோங்க. ஆலிமுக்கு ஆலிமாக ஆலிமாவா இருந்தாலும் ஹராம் ஹராம் தான். மதரசால ஓடிட்டாரு சொன்னா லேடிஸ் மதரசால ஓகே புள்ளைவருக்கு ஹலாலா? இல்ல. இஸ்லாம் வாழ்ந்ததுக்கு பேரை மாத்தி செஞ்சு செஞ்சு அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இன்றைக்கு உம்மத்துல கல்ச்சர் இல்லாம போனதுக்கு பிரதான காரணம் இந்த இல்லீகல் அஃபேர். வாலிப புள்ளல், ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள, எல்லாத்துக்கும் இந்த தொடர்பு, அநேகமான புள்ளல். இதுக்குத்தான் நாங்க உலமாக்கள் சொல்ற தொலைஞ்சிட படத்தை காட்டாங்க, சொன்ன டிவிய தனியில போடாது, ஊத்துல போடாங்க, போட்டு 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 புள்ளே சின்னத்துல இருந்தே பாக்குற பொடியன் குட்டி, பொடியன் குட்டி, கதாநாயகம் கதாநாயகி. இப்ப ஆறு வயசுல இருந்து பொடியன் குட்டி பொடியன் குட்டி என்று பார்த்தவன் பதினாறு வயசுல சும்மா இப்பானா? இத பார்த்தது சும்மா இருக்கீங்களா? யாரு சொன்னது? யாரோ திருநீர் கலைஞ்சிட்டு கழுவாதோத்தன் சொன்னது, இஸ்லாம் சொல்லல, இஸ்லாம் சொல்லல, கர்மனில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். குதிப அலா இப்னு ஆதம் நசீபுஹு மினஸ் ஸினா முத்ரிக்கு ஸாலிக லா மஹாலத. ஆதமின் மக்கள் மனிதர்கள் சில பேருக்கு விபச்சாரி என்று எழுதப்படும். நஊது பில்லாஹ், நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானார்கள். நீங்க வயசாளி ஆயிப்பீங்க, உங்களுக்கு உடம்புல சீவன் இருக்காது, நீங்க நோயாளியா இருப்பீங்க, சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆன்ம சக்தியே இருக்காது, என்றாலும் நீங்க விபச்சாரி என்று எழுதப்படுவீர்கள், எந்த சந்தேகமும் இல்லை. சொல்ல சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹராமாக்கப்பட்ட பெண்களை நீங்க பார்க்கறது இருக்குதானே, அது உங்களோட கண் செய்யும் விபச்சாரம் என்று சொல்லி காட்டார். உங்களோட கண் செய்யும் விபச்சாரம் அல்லாஹ் தெளிவா கூறுகிறான். இப்ப இதுக்கு சொல்யூஷன் என்ன? இதுக்கு சொல்யூஷன் என்ன? குல்லில் மூமினீன யஹுல்லூமின அபுசாரிஹிம் வயஹ்ஃபலு ஃபுருஜஹும். குர்ஆன்ல சொல்றான், நபியே நாயகமே, ஈமான் கொண்ட ஆம்பளைகளுக்கு சொல்லுங்க, ஆண்களுக்கு சொல்லுங்க, அந்நிய பெண்களை பார்க்கலாமா பார்வைய தாழ்த்திக்கோங்க, அடுத்த ஓடம் தெரியுமா, உங்களோட கற்பை பாதுகாத்துக்கோங்க. அந்நிய பெண்களை பார்க்கலாம், பார்வைய தாழ்த்திக்கோங்க, கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்ன பொருள்? பார்வைய தாழ்த்தல்ல, நீங்க பத்தினியா வாழலாம போவோம், அல்லாஹ் பாதுகாக்கும். ஆரம்ப பார்வை, பார்வைய தாழ்த்துக்க, உங்களோட கற்பை பாதுகாத்துக்கோங்க. அடுத்த ஆயத்துல சொல்றான்,
அது மட்டும் இல்ல, குல்லில் மூமினா, மூமினான பொம்பளைக்கும் சொல்லுங்க, அவர்களுக்கும் பொம்பளைக்கும் சொல்லுங்க, நீங்களும் பார்வையை தாழ்த்திக்கோங்க, கற்ப பாதுகாத்துக்கோங்க.